வெல்கம் டு வேர்ல்டு ஸ்டோரி. இன்னைக்கு நம்முடைய சேனலில் இங்கிலாந்தில் 19வது நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், அதோடு மட்டுமல்லாமல் பல மர்மங்களோடைய நீடிக்கக்கூடிய ஒரு அன்சால்வ்டு மிஸ்டீரியா இந்த விஷயத்தை இப்போ வர பேசப்படுது. அப்படிப்பட்ட இந்த இன்சிடெண்ட் என்ன, இதற்கான காரணங்கள் என்ன என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய கேப்பகோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ், அங்கே வாழ்ந்தவர் தான் ஜான் லீ அப்படிங்கிற ஒரு பட்லர். இந்நிலையில் திடீரென இவர் அங்கு வேலை பார்த்த இடத்திலேயே பணத்தை திருடினதாக அவருடைய ஓனரான மேரி கைஸ் என்பவரால் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்படுறாரு. சில மாதங்களுக்கு பின்னாடி இவர் மீதான குற்றங்கள் ஏதும் நிரூபணமாகாததால் இவரை விடுவிச்சிடுறாங்க. கடும் மனக்குழப்பத்திலையும் பொருளாதார நெருக்கடியிலையும் சிக்கி தவிச்ச இவர் மீண்டும் அதே இடத்துல பணியில் சேர்ந்துடுறாரு. இவர் சேர்ந்த நேரத்தில் அவர் வேலை பார்த்த இடத்துலையும் ரொம்பையும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் இவருடைய ஊதியமும் பாதியாக குறைக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு மேரி கைஸும் அவருடைய வீட்டில் கொலை செய்யப்பட்டு அவருடைய வீடும் தீ வைக்கப்பட்டுருது. இதை காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க. இந்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஜான் லீயை கைது செய்கிறாங்க. ஏற்கனவே முன்பகை இருந்திருக்கலாம் எனவும் அதனால் அவர் தான் இவரை கொலை செய்திருக்கலாம் எனவும் ஒரு யூகத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில் திடீரென ஜான் லீ தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறாரு என சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டிருது. ஆனால் ஜான் லீ இதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. கடைசி வரையிலையும் தான் இந்த குற்றத்தை செய்யலை என்பது மட்டும்தான் அவர் உறுதியாக சொல்லி கொண்டிருந்திருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு மரண தண்டனையை அளித்து முடிவு பண்ணிட்டாங்க. இந்நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய மர்மங்களை ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த நாளில் இவருக்கு தூக்கிலிடணும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருது. அதன் அடிப்படையில் இவரை தூக்கு மேடைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போன நேரத்தில் எல்லாமே செட் பண்ணி இவருடைய கழுத்தில் கயிறையும் மாட்டி தூக்கு போடுவதற்கான அந்த கம்பியை இழுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ராப்டோர் திறக்கலை. ஆரம்பத்தில் இது ஏதோ சில மிஷின் குறைபாடுகளால் இது ஏற்பட்டிருக்கலாம் என கருதி மீண்டும் ஒரு ட்ரையல் பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த ட்ராப்டோர் நன்றாக ஒர்க் செஞ்சுருக்குது. மேலும் இரண்டாவது தடவை மீண்டும் அவரை தூக்கு மேடை ஏற்றி தூக்க உறுதி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் மீண்டும் அந்த மேடை ஸ்டக் ஆகிருக்குது. இவங்களுக்கு ஒரே குழப்பம் ஏற்பட்டிருக்குது. மீண்டும் கயறு முதற்கொண்டு எல்லா உபகரணங்களையும் நல்லா பரிசோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. மீண்டும் ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதில் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆனதை உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அதன் பின்னாடி மூன்றாவது முறையாக மீண்டும் அவனை தூக்கு மேடையில் ஏற்றி தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்னவோ தெரியலை, இந்த முறையும் அந்த ட்ராப்டோர் ஓப்பன் ஆகலை. அவருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதை தடை செய்வது போல அந்த தூக்கு மேடை ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியதாக எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. ரொம்பயுமே குழப்பம் ஏற்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் அவங்களுடைய தலைமை இடத்திற்கு இந்த தகவலை சொல்லியிருந்திருக்கிறாங்க. மேலும் நான்காவது முறையாக இதே போன்று தூக்கிலிடுவதற்கு சட்டத்தில் அனுமதி உண்டா என்பதை ஆராய்ந்து நோக்கி அதன் பின்னாடி தான் இந்த முயற்சியை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கிறாங்க. இந்நிலையில் மூன்று முறை தூக்குகளை போட முயற்சி செய்தும் என்ன காரணத்தினாலோ அவருக்கு அதை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் அவருடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சிடுறாங்க. அதாவது வாழ்நாள் முழுவதும் இவர் சிறைச்சாலையிலேயே இருக்கணும் என தீர்மானிக்கப்படுது. அதன் அடிப்படையில் அவர் மரண தண்டனை கைதியாக இருந்த அவர் மீண்டும் ஒரு சிறை கைதியாக சிறையில் அடைக்கப்படுறாரு. இந்நிலையில் சில வருடங்களுக்கு பின்னாடி அவர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையும் செய்யப்படுறாரு. இந்த சம்பவத்திற்கு பின்னாடி ஜான் லீ ரொம்பயுமே ஃபேமஸ் ஆகிடுறாரு. அவருடைய கதைகளை கொண்டு நிறைய புத்தகங்களும் டிவியிலையும் அதன் பின்னாடி திரைப்படங்களும் வர ஆரம்பித்தன. ஆனால் கடைசி வரையிலையும் ஜான் லீயை ஏன் தூக்கில் போட முடியலை, ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல மூன்று முறை முயற்சிகள் மேற்கொண்டும் அவருக்கு ஏன் அந்த மரண தண்டனையை நிறைவேற்ற முடியலை என்பது மட்டும் எல்லாருக்கும் ஒரு தீர்க்கப்பட முடியாத கேள்வியாக இருந்தது.
இது தொடர்பாக ஜான் லீடமே கேட்கும் பொழுது தன்னை கடவுள்தான் காப்பாற்றியதாகவும் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதையும் அவர் எப்பவும் போலவுமே தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார். மேலும் இவர் உண்மையாகவே கடவுள் மீது அதிக நம்பிக்கை உடையவர்தான் என்பதும் எல்லாராலையும் சொல்லப்பட்டது. வரலாற்றிலேயே இது மாதிரி தூக்கு தண்டனை கைதி ஒருத்தர் 3 முறை தூக்கு தண்டனைகள் நிறைவேற்ற முயற்சி செய்தும் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் என்கின்ற ஒரு பெயரையும் ஜான்லி வாங்கினார். அதன் பின்னாடி இவர் சில காலம் இங்கிலாந்தில் இருந்துட்டு மீண்டும் இவர் அமெரிக்கா சென்று விட்டதாகவும் அங்கே 2வதாக மற்றும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்ந்து அங்கேயே இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. எத்தனையோ மர்மமான விஷயங்கள் நடந்தாலும் இது போன்ற சில விஷயங்கள் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு மிஸ்டரியாகவும் கடந்து கொண்டு தான் இருக்குது என்பதில் மட்டும் எந்தவித ஒரு சந்தேகமும் கிடையாது. இது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை நீங்களும் பதிவிடலாம். மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.